இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீசன் டூவில் இப்போ மீனாவுடைய குடும்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீசனில் ஜனார்த்தனனுடைய பிரச்சனை என்ன, ஜனார்த்தனன் தான் ஒரு பேரா இல்லை வேறு எதுவும் பேரா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். கலை தான் அவங்க அம்மாவோட பேர் அப்படின்னு தெரிய வந்தாச்சு. ஸோ இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்கு கவர்மெண்ட் மாப்பிள தான் வேணுமா இந்த காலத்து இப்படி ஒரு ஆளா அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் நம்ம மாப்பிள்லாம் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் மாப்பில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட கடையில் வேலை பார்க்குறாரு. அவங்க அப்பா எந்த அளவுக்கு அழகாக இருக்காருன்னு வந்து பார்த்திங்க அப்போ அழகாகவும் அறிவாகவும் இருக்கார் நடந்துக்கிறார் பாண்டியன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய அடுத்த மகன் காலேஜுக்கு போகிற பையனே லீவ் போட அப்பப்போ விசேஷமாக லீவ் போட்டணும் அப்படின்னு வேறு சொல்லிடுறாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டால் வந்து எப்படி என்ன படித்தாலும் நம்ம கடை தானே வேலை பார்க்க போகிறேன், நம்ம கடை தான் எல்லாமே, நம்ம கடையில் உழைச்சா போதும் அப்படின்ட்டு வந்து மளிகை கடைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ பசங்களை வந்து அந்த வேலைக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த விஷயத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அடுத்த பிரச்சனை வரப்போது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்தால் கண்டிப்பாக அவர் கோவப்பட்டு அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஏன்னா நீ கவர்மெண்ட் மாப்பிள்ளையா, கவர்மெண்ட் வேலை ஒன்று கிடச்சா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடோடிகள் படத்தை தானே வரும். அந்த சசிகுமாரை போய் படிச்சுட்டு வர சொல்லுவாங்களே, இந்த கையில் வேலை இந்த கையில் பொண்ணு அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கேட்க இவர் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஏமாத்திருத்திருன்னு சொல்லிட்டு முடிச்சு, ஆனால் அதே சமயத்தில் உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார்னு தெரிஞ்சு பேசாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு போனதில் எப்படி மீனா ஓடி போய் கல்யாணம் கடைசி நிமிஷத்தை கல்யாணத்தை நிறுத்தி கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்து, அதே மாதிரி தான் இங்கே நடக்கும் போல அதுவும் தோணுது. ஸோ நாளைக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்து தன்னோட அண்ணன்கள் வந்து அங்கே நிற்கிறாங்கிறது தெரியாமல் மீன் குழம்பத்தை கரைச்சி ஊற்றுறதுக்காக ஏதோ தண்ணியை கொண்டு இப்படி பிடிச்சின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சிலே அடிக்க போகிறாங்க கோமதி. அவங்க அவங்களை முறைக்க அது நடக்க போகிற குட்டி குட்டி கலாட்டான்னு கதை போகும்போது இப்போதைக்கான ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மற்ற நெகட்டிவான விஷயங்களுக்கு இது எவ்வளோ பெட்டர் தான் தோணுது. எப்படி ஆனால் போக போக இருக்க போகுது, இதே ஒரு பிடிச்ச மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு போய் இன்ட்ரெஸ்டிங்காக பெரிய நெகட்டிவிட்டி இல்லாமல் அதே சமயத்தில் ரசிக்கிறபடி போகுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் சீசன் டூ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீசன் டூவில் இப்போ